வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்ப இந்த வினைப்பதிவுகள் அல்லது கர்மா என்பது என்ன என்று கேட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் பெற்றுக்கொண்ட தவறான விளைவுகள் என்று சொல்லலாம் இந்த கர்மா அல்லது வினைப்பதிவு இருக்கிறதா என்பதை இப்போதுள்ள மக்களும் இந்த அறிவியல் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் இதற்கு உதாரணமாக சில விஷயங்களை நாம் காணலாம் ஒரு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் பல குழந்தைகள் பிறக்கின்றன இந்த குழந்தைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவை எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவை செயல்பட ஆரம்பிக்கின்றன எப்படி ஒரே நேரத்தில் தூங்குவதில்லை ஒரே நேரத்தில் உணவு உட்கொள்வதில்லை ஒரே நேரத்தில் அழுவதில்லை ஒரே நேரத்தில் சிரிப்பதில்லை ஒவ்வொரு குழந்தையும் அதற்குரிய அந்த உள்முகமாக அமைந்திருக்கிற அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி கொண்டு வளர்கிறது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் உணவு சமைப்பதிலும் காஃபி தயாரிப்பதிலும் கைதேர்ந்த பத்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தூள் சர்க்கரை நீர் பால் எல்லாமே கொடுத்து காஃபி தயாரிக்க சொன்னால் பத்து கோப்பையிலும் இருக்கக்கூடிய காஃபி ஒவ்வொரு சுவையிலும் தான் இருக்கும் ஒரே சுவையை நீங்கள் பத்து கோப்பையிலும் எதிர்பார்க்க முடியாது முக்கியமாக இந்த கர்மா என்பதை இந்த ஒரு சாதாரணமான விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கர்மா என்பது ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த விளக்கத்தை நான் இங்கே கொடுத்தேன் ஆனால் கர்மா என்பது மிக அற்புதமானது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விளக்கம் பெற வேண்டியது அவசியமாகிறது வினைப்பதிவுகள் தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி தீர்த்து கொள்வதற்கு நாம் இந்த யோகத்தில் வர வேண்டும் நாம் தயாராக இருந்தால் இந்த இயற்கை ஒரு குருவை நமக்கு காட்டிக் கொடுக்கும் நாம் தயாராக இருந்தால் இந்த குரு நம்மை நோக்கி வருவார் அப்போது அவரிடம் நாம் தீச்சை பெற்று தவத்தின் வழியாக இந்த வினைப்பதிவுகளை ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டே வரலாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அதற்கான விளைவு தவறாக இருந்தால் இந்த இயற்கை நம்மை திருத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய தவறை உணர்ந்து அடுத்த முறை நமக்கும் பிறருக்கும் நல்லதாக செய்ய முடியும் அந்த நிலை மாறும் பொழுதுதான் அது ஒரு வினைப்பதிவாக கர்மாவாக மாறிவிடுகிறது எனவே இந்த இறை உணர்வை நம் வாழ்க்கையில் பெறுவது நல்லது என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வருகிறோம் இப்பொழுது இரண்டாவது வினாவுக்கு வரலாம் ஒருவேளை நான் இந்த வினைப்பதிவை இந்த வாழ்க்கையில் தீர்க்க முடியவில்லை அதுவற்று எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இறந்து விடுவீர்கள் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு அழகான பூமியில் நாம் மீண்டும் ஒருமுறை முறை பிறக்கப் போவதில்லை இதே உடல் இதே இருதயம் இதே ரத்தம் இதே மனம் இந்த உடலின் இதே வகையான பாகங்களோடு நாம் பிறக்கப் போவதில்லை ஆனால் நம்முடைய கர்மமானது அப்படியே இருக்கும் அது எப்படி என்றால் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அது பகிரப்பட்டுவிடும் இந்த இயற்கை உங்களிடமிருந்து அந்த கர்மாவை பிரித்து அவர்களுக்கு கொடுத்துவிடும் ஏனென்றால் நீங்கள் தீர்க்கவில்லை எனவே அது உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயரப்படுகிறது எப்படி நீங்கள் பெற்றோரிடமிருந்து அந்த கர்மாக்களை பெற்று கொண்டீர்களோ அதுபோல உங்களிடமிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு அது பகிரப்படுகிறது உங்கள் குழந்தைகள் தன்னுடைய பருவ காலத்தில் யோகத்தில் ஆர்வம் பெற்று குருவை அடைந்து தீட்சை பெற்று தவத்தில் உயர்ந்து வந்தால் உங்கள் கர்மாவும் தீரும் அவருடைய கர்மாவும் தீரும் ஒருவேளை அதை அவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த கர்மாவானது மீண்டும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த கர்மாவின் சுமை நமக்கு கூட கூட நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பலவித தடங்களையும் சிக்கல்களையும் துன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதை சரியாக போகவில்லை என்று இந்த இயற்கை தீர்மானிக்கிறது அதை திருத்துவதற்காக அதை தீர்ப்பதற்காக நம்மை சரியான வழிநோக்கி திருப்புவதற்காக நமக்கு துன்பங்களை தந்து திருத்த முயற்சிக்கிறது ஆனால் நாம் வழக்கம் போல விலகிக்கொண்டே இருக்கிறோம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் எனவே இந்த வாழ்க்கையில் வினைப்பதிவுகளை தீர்ப்பதுதான் நம்முடைய கடமை அது அல்லாது இந்த வாழ்க்கையை இறை உணர்வு பெற தேவையில்லை என்ற நிலையில் நகர்த்துவது நல்லதில்லை நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்